ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ட்ஸ் இண்டியன். இந்த வீடியோவில் ரியலிஸ்டிக்காக ஐ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வரீங்கன்னா, என் பேர் சித்தார்த். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் எப்படி ட்ரா பண்ணுறேன், எந்த மெத்தடில் ட்ரா பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. ஐரிஸோட சென்டர் பாயிண்ட் நல்லா டார்க்காக பிளாக் கலரில் ஷேட் பண்ணிக்கலாம். ஐரிஸோட சென்டர் பாயிண்டில் நான் டார்க்காக இருக்கோ ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நல்லா டார்க்காக கலர் பண்ணுறேன். ஐரிஸ்க்கு நம்ம லைட் கலர் ஷேட் பண்ணி நான் 2H பென்சிலை யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணுறேன். இப்போது அதை பிளெண்ட் பண்ணுறேன். டார்க் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம சுற்றி ஐரிஸுக்கு சுற்றி நம்ம டார்க் ஷேடை கொடுக்கலாம். இப்போ அதையும் பிளெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஐரிஸ் இருக்க நர்வ்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் டார்க்காக கலர் பண்ணி ஸ்டோக் வரைஞ்சிக்கோங்க. இன்னும் டார்க்காக தெரிய நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதெல்லாம் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஜீரோ எரேசர் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துலலாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். அங்கே லைட் எஃபெக்ட் தெரியுற மாதிரி நான் அந்த இடத்துல எரேஸ் பண்ணிட்டேன். இப்போது ஸ்க்ளேராக ஹெச் பென்சில் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன். உள்ளெல்லாம் லைட் கலர் ஷேடிங் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போது டார்க் பென்சில் யூஸ் பண்ணி அங்கே சுற்றி டார்க்காக கொஞ்சம் ஷேட் பண்ணுறேன். ஐரிஸுக்கு லெஃப்ட் சைட் நல்லா டார்க்காக ஷேட் பண்ணிவிட்டு, ஐரிஸுக்கு ரைட் சைடு மெலிசாக நான் ஒயிட் கலரில் விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல லைட் எஃபெக்ட் தெரிகிற மாதிரி நான் அந்த இடத்துல ஒயிட் கலரில் விட்டுட்டேன். இப்போது ஐலிட் ட்ரா பண்ண ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஐலிட் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் லைட் கலரில் கொடுத்துட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். லோயர் ஐலிட் வரையிறேன். அதை கொஞ்சம் ரைட் சைடு டார்க் கலரில் கொடுத்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு லைட் கலரில் கொடுக்கலாம். பிளெண்டிங் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணி இதையும் பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஐலேஷ் ட்ரா பண்ண நான் ஸ்டோக்ஸ் வரையிறேன். ஐலேஷ் நான் ஈவனாக வரையில அப்படியே கூடு தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அப்பர் ஐலைட்டுக்கு பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டார்க்கான லைன் வரைஞ்சிட்டேன். நான் 4H பென்சில் யூஸ் பண்ணி ஐலைட் நல்லா டார்க்காக ஷேட் பண்ணிட்டேன். இப்போ அதை பிளெண்ட் பண்ணியாச்சு. ஐலிட்டுக்கு மேலே ஸ்கின்னு ட்ரா பண்ண நான் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். ஸ்க்ளாராக்குள்ள 4B பென்சில் யூஸ் பண்ணி நர்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். தாம்போ 3-0 எரேசர் யூஸ் பண்ணி ஐலேஷ்க்கு நம்ம ஹைலைட் பண்ணலாம். ஐலேஷ் பக்கத்துலேயே சின்ன சின்னதாக எரேஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது லோயர் ஐலைட்டு கீழே நம்ம ஸ்கின் ஷேட் பண்ணலாம். தாம்போ 3-0 எரேசரை ஹோம்மேடில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஈஸி ஸ்டெப்பில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. ஃபைனலாக நம்ம ஐ ரியலிஸ்டிக்காக சூப்பராக ட்ரா பண்ணியாச்சு.
டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த டிராயிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிராயிங் பற்றின தாட்ஸும் இல்லை டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் பற்றி சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு சூப்பரான டிராயிங்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.